அப்படி பகவத்கீதையில் அவர் சொல்கிற அந்த கருத்து என்ன அப்படின்னா, எப்போதெல்லாம் தர்மம் ஓய்ந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் நான் வருவேன், அவதாரமாக வருவேன், வந்து அதர்மத்தை ஒழித்து தர்மத்தை நிலைநாட்டுவேன், தீயவர்களை அழித்து நல்லவர்களை மேம்படுத்துவேன். அதுக்காக தான் துரியோதனனை ஒழித்து தர்மனை தூக்கி வச்சேன், அதுக்காக தான் மாவேலியை ஒழித்து இந்திரனை தூக்கி வச்சேன், இப்படித்தான் நான் அவதாரமாக வர்றேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ இந்த இவர் சொல்கிற அந்த பகவத்கீதை இருக்குல்ல, இந்த பகவத்கீதையில் சொல்லப்படுற கருத்து என்ன, என்ன அறஞ்சொல்லுது அது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நீங்கள் உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்யணும், கடமையிலேருந்து வழுவக்கூடாது, கெடுபடியாக அந்த கடமையை நீங்கள் செய்யணும். எனக்குள்ள கடமை என்ன அப்படின்னா, உங்களுடைய கடமை உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அது, எனக்கு என்ன விதித்தாங்க என் கடமை என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் வர்ணம் என்னன்னு சொல்லணும். நான் வந்து பிராமண வர்ணம் அப்படின்னா அதற்கு என்ன கடமை என்று அந்த நூல் சொல்லும். நான் சத்திரிய வர்ணம் அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன, சாதியின் அடிப்படையில் வர்ணத்தின் அடிப்படையில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாதது என்ன அப்படின்னு சொல்லப்படும். அப்போ இந்த கடமையை நீங்கள் கொஞ்சம் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் அசையாமல் கச்சிதமாக செய்ய வேண்டும் என்று பகவத்கீதை உங்களுக்கு சொல்லும்.